வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து ஃப்ராக்ஷனில் வீடியோ 5 பார்க்க போகிறோம். அதில் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனில் டைப் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம டைப் 1 பார்த்துட்டோம். அதில் டினாமினேட்டர் சேமாக இருக்கிறத பார்த்தோம். இங்கே இப்போ டைப் 2ல டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எப்படி ஆட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ ரெண்டு சம் நம்ம வந்து எடுத்திருக்கேன். இங்கே வந்து 1/7 ப்ளஸ் 3/9, அடுத்து 1/4 ப்ளஸ் 1/8. இந்த ரெண்டு சம்க்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சம் பார்க்கலாம். 1/7 ப்ளஸ் 3/9, இதோட டினாமினேட்டர் எப்படி இருக்குது? இங்கே 7, இங்கே 9, பகுதி வந்து 7, 9 இருக்குது. டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நம்மளால் டைரெக்டாக ஆட் பண்ண முடியாது. அடுத்து இப்போ அதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், அப்படி இல்லைன்னா க்ராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அது எந்த சம்க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், எந்த சம்க்கு க்ராஸ் மல்டிப்ளை கண்டுபிடிக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே டினாமினேட்டர் என்ன இருக்குது? 7, இங்கே 9. 7 9 ஒரே டேபிளில் வருமா? கண்டிப்பாக வராது. 7 வந்து 7 டேபிளில் தான் வரும், வேறு எந்த டேபிள் 1 டேபிளில் எல்லா நம்பரும் வரும். ஆனால் அதை தவிர 7 வந்து 7 டேபிளில் மட்டும்தான் வரும். 9 வந்து 3 டேபிள், 9 டேபிளில் வரும். அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் பொதுவான டேபிள்ஸ் கிடையாது, காமன் டேபிள்ஸ் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டு நம்பரையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டரில் எழுதணும். 7 9s are 63. அடுத்து இந்த 9-ஐ இங்கே மல்டிப்ளை பண்ணணும். 9 into 1 ப்ளஸ் 7 into 3. இந்த நம்பரை இந்த இதோட டினாமினேட்டர் எடுத்து இதுக்கும், இதோட டினாமினேட்டர் எடுத்தும் இதுக்கும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 7 into 3, இப்போ 9 ones are 9, இந்த ப்ளஸ்க்கு ப்ளஸ், 7 3s are 21 டிவைடட் பை 63. 9 ஐயும் 21 ஆட் பண்ணால் 30 டிவைடட் பை 63. இது 3 டேபிளில் கேன்சல் ஆகும். நம்ம ஆல்ரெடி கேன்சல் பண்ணுறது எல்லாமே நான் வந்து ஷார்ட் டிவிஷனில் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறதும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இப்போ சொல்கிறது உங்களுக்கு புரியலனாலும் அதில் நல்லா டீப்பாக சொல்லியிருப்பேன், அதை பாருங்கள். இப்போ நான் 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 3 டேபிளில் 3 எத்தனை டைம்ஸ் வரும்? 1 டைம், 0 தூக்கி அப்படியே போட்டுடலாம். 3 டேபிளில் 6 2 டைம்ஸ், 3 டேபிளில் 3 1 டைம். அப்போ ஆன்சர் இஸ் 10/21. இதுதான் இதோட ஆன்சர். அடுத்து இந்த சம் பார்க்கலாம். 1/4 ப்ளஸ் 1/8. இப்போ இங்கேயும் டினாமினேட்டர் வேறு இருக்குது, ஆனால் இங்கே என்ன இருக்குது? 4 8. 4 8 ஒரே டேபிளில் கண்டிப்பாக வரும், ஏன்னா இது ஈவன் நம்பர். 2 டேபிளில் இது ரெண்டும் வரும், 4 டேபிள்லேயும் வரும். இந்த மாதிரி இருந்தால், இந்த ரெண்டு நம்பருக்கும் காமன் டேபிள் இருந்தால் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இந்த 7-9 காமன் டேபிள் இல்லை, அதனால நான் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணேன். இப்போ 4 8 காமனாக ஒரே டேபிளில் 2 டேபிள்லேயும் இந்த ரெண்டு நம்பர் வருது, 4 டேபிள்லேயும் இந்த ரெண்டு நம்பர் வருது. அப்போ நம்ம இதை எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம்மும் நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். இப்போ இதை நான் 2 டேபிளில் டிவைட் பண்ண போகிறேன். 2 டேபிளில் 4 எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம். 8 எத்தனை டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ். மறுபடியும் 2 டேபிளில் பண்ண போகிறேன். 2 டேபிளில் 2 எத்தனை டைம்ஸ் வரும்? 1 டைம். 2 டேபிளில் 4 எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ். இப்போ 1-ம் 2-ம் ஒரே டேபிளில் வராதனால நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 2 into 2 into 1 into 2. 2 2s are 4, 4 1s are 4, 4 2s are 8. இப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு 8. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணேன், அது கூட இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணேன், அது கூட இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணேன். இந்த மாதிரி கண்டினியூஸாக எத்தனை நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் அதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் நான் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். புதுசாக பார்க்குறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரியும். இப்போ எல்சிஎம் என்ன வந்திருக்கு நமக்கு? 8. அப்போ என்ன பண்ணணும்னா, டினாமினேட்டர் இந்த டினாமினேட்டரை நம்ம 8-ஆக மாற்றணும். இங்கே ஆல்ரெடி 8 இருக்குது, அப்போ நமக்கு அது பிரச்சனை கிடையாது. இதை மட்டும் நம்ம 8-ஆக மாற்றணும். இங்கே இப்போ 4 இருக்குது, 4 8-ஆக மாற்றணும்னா எந்த 4 டேபிள் சொல்லி பாருங்கள். எப்போ 8 கிடைக்கும்? 4 2s are தான் 8. இப்போ நான் 2-ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். கீழே 2-ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் 2-ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது முடிச்சாச்சு. அடுத்து இந்த ப்ளஸ்ஸை தூக்கி அப்படியே போட்டேன். 1/8. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 1 2s are 2, 4 2s are 8 ப்ளஸ் 1/8. இப்போ பாருங்கள், டினாமினேட்டர் நமக்கு எப்படி வந்துருச்சு? சேமாக வந்துருச்சு. அப்போ அதை 1 டைம் எழுதிட்டு நியூமரேட்டரை மட்டும் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ 2 ப்ளஸ் 1, 2 ப்ளஸ் 1 3/8. இதுதான் இதோட
ஆன்சர். டினாமினேட்டர் நம்ம எப்போதுமே ஆட் பண்ணக்கூடாது, டினாமினேட்டர் சேமாக கொண்டு வர்றது மட்டும்தான் நம்ம வேலை. நியூமரேட்டரை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணணும், தொகுதியை மட்டும்தான் ஆட் பண்ணணும், பகுதியை ஆட் பண்ணக்கூடாது. 3/8, 3 8 கேன்சல் பண்ண முடியாது, அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். அடுத்த வீடியோவில் நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருந்தால் எப்படி ஆட் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் சொல்லிக் கொடுக்குற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.